மோடி அரசாங்கம் முடங்கி போனாலே அது இந்தியாவுக்கு செய்கிற மிகப்பெரிய நல்வாய்ப்பாக இருக்கும் என்பதை நான் சொல்ல விரும்புகிறேன். இவங்க கொண்டு வந்த சட்டங்கள் எல்லாம் இந்தியாவை மீண்டும் ஒரு அடிமை நாடாக மாற்றுவதை நோக்கி போயிட்டுருக்கு. ஒன்று, தடுப்பூசியை ஆரம்பத்திலே இலவசமாக கொடுத்துறேன்னு சொன்னாங்களா? இல்லை இல்லை, இந்தியாவில் அதுக்கு முன்னால் இருந்த 12 தடுப்பூசி போடுற ப்ரோக்ராமும் இலவசமாக தான் நடந்ததுன்னு இவருக்கு தெரியும்ல. இவர் எங்கே குஜராத்தில் இருந்ததுனால அங்கே மட்டும் தனியாக காசு கொடுத்தா போட்டாங்க? போராட வேண்டியது இருந்ததா இல்லையா? உயிர் காக்க வேண்டும் என்று நினைக்கிற போது கூட அதில் காசு பார்க்குற அந்த மனநிலையை என்னவென்று சொல்வீங்க? கிராமப்புற வேலை உறுதியளிப்பு திட்டம், அது வரலாற்று பிழைன்னு சொன்னார். அதுதான் இந்த காலத்தில் இல்லாமல் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணார். போராடித்தானே கொண்டு வர வேண்டியது இருந்தது. வயிறு நிரப்புற அரிசிக்கு 5% வரி, ஆனால் கஜானாவை நிரப்புற வைரத்துக்கு 1.5% வரி. நீங்கள் மனச்சாட்சி உள்ள எந்த மனிதனாவது தங்கத்துக்கு 3%, வைரத்துக்கு 1%, ஆனால் சாப்பாட்டுக்கு 5% என்பதை ஏற்பீங்களா? சுவிஸ் பேங்குக்கு நிறைய அவங்க சோப்பு போட்டு அனுப்புனாங்க, அந்த அங்கே இருந்த கருப்பையெல்லாம் எடுத்துட்டாங்களாமே, அசிங்கமா இல்லையா? இப்படி பேசுறதுக்கெல்லாம் அசிங்கப்படணும். குறைந்தபட்சம் நேர்மை இருந்தால் ஐயோ இப்படி பேசிட்டோமேனு இன்னைக்கு நைட்டு முழுவதும் அவங்க சாப்பிடாம இருக்கணும். ஒரு எஸ்ஐடி போட்டோம், அந்த எஸ்ஐடியில் திரு குருமூர்த்தி இருந்தார், பேராசிரியர் அட்வொகேட் இருந்தார், 3 பேரும் போய் என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னால், 25 லட்சம் கோடி சுவிஸ் பேங்கில் இருக்குது, கருப்பு பணம் இருக்குது, புது சட்டங்கள் எல்லாம் போடாமல் இங்கேருந்து ஃப்ளைட்டை கொண்டு போய் அள்ளிட்டு வந்துடலாம் அப்படின்னு பேசின போது அது தப்பாக போச்சேன்னு மனசு நொந்திருக்க வேண்டாம். இன்றைக்கி அவங்க என்ன சொல்கிறாங்க, உண்மையில் இந்தியாவில் ஜனநாயகம் இருக்கும் என்று சொன்னால் அவங்கள கோர்ட்டுக்கு இழுக்கணும். உங்கள்கிட்ட அப்போ டேட்டா இருக்கணும்ல, இதெல்லாம் சேமிப்பு பணம்னா டேட்டா இருக்கணும்லங்க, யார் போட்டிருக்காங்கன்னு இருக்கணும்ல, அது சேமிப்பாக கருப்பு பணமானு உங்களுக்கு தெரியும்ல, அது இருந்தால் கொடுக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா இப்படி பேசக்கூடாது. வாய்க்கு வந்ததெல்லாம் நீங்கள் பேசும்போது அதை எடுத்து சண்டை போடாமல் எப்படி பண்ண முடியும்? கோதுமை போன வருஷம் 4.40 கோடி ப்ரொக்யூர் பண்ணாங்க. இந்த அரசாங்கம் அதை ப்ரொக்யூர் பண்ணாமல் எல்லாத்தையும் ஏற்றுமதி செய்ய விட்டுட்டு இந்த ஆண்டு டார்கெட்டில் வெறும் 2 கோடி கூட நீங்கள் உங்களால் போக முடியாது. 1.7 கோடி தான் இப்போது இவங்க ப்ரொக்யூர் பண்ணியிருக்காங்க. அதனால தான் மே மாதம் இறுதியோட ஏற்றுமதிக்கு தடைன்னு சொன்னதை எல்லாரும் சண்டை போட்ட பிறகு தான் ஜூன் மாதம் வரேன்னு சொன்னாங்க. இன்றைக்கு வர 2 கோடி கூட இல்லை, ஜூலை மாதத்தோடு அது முடிஞ்சு போயிடும். நூல் விலை உயர்வு, ஒரு காட்டன் கார்பரேஷன் ஆஃப் இந்தியான்னு ஒரு அமைப்பை நீங்கள் உருவாக்கி இதுவரை வச்சுருந்தாங்க. அந்த அமைப்பு என்ன செய்யும்னா, விவசாயிகளுக்கு வருமானம் குறைஞ்சதுன்னா பருத்தியை வாங்கும், ஆனால் அதே விவசாயிகள்கிட்ட இருந்து வாங்கினதை தொழிலுக்கு போதுமான நூல் கிடைக்கலைன்னா இவங்க கொடுப்பாங்க. நூல் விலை 2 மடங்கு ஆகியிருக்கே, என்றைக்காவது அதை பற்றி கவலைப்பட்டதுண்டா? சென்னையில் இருக்க ஏதாவது கார்மெண்ட்ஸ் கம்பெனிக்கு போங்க, 10 துணியை எடுங்க, ரேண்டமாக எடுங்க, 5 துணி பங்களாதேஷ்லேருந்து வந்திருக்கோம், 5 தான் இந்தியாவில் இருக்குது. வெளிநாட்டிலிருந்து வருகிற துணிகளுக்கு போட்டிருந்த 11% வரியை ரத்து செய்து விட்டு மோடி வந்துட்டால் டாலருக்கு எதிரான ரூபாயின் மதிப்பு 40% மாறிவிடும் என்பதை உணர்ந்து உள்ளம் குளிந்து விட்டதுன்னு அவர் போட்ட ட்வீட் இருக்குது. அவர் தானாக சொல்லியிருப்பாரா? சொல்லியிருந்தால் அவர் ஏமாத்தினார்னு அர்த்தம், பொருளாதாரம் தெரியாமல் பேசியிருக்கக்கூடாது. அவர் எழுதியிருக்காரு, பண மதிப்பு வீழ்ச்சியை கட்டுப்படுத்த யார் முதல்ல கீழே விழுகிறது அப்படின்னு ஒரு போட்டி நடக்குது, யூபிஏ கவர்மெண்டா பண மதிப்பா என்று ட்வீட் பட்டவர் யார்? சாட்சாத் மோடி. உங்களுக்கு ஞானம் திடீர்னு இன்றைக்கி தான் வந்ததான்னு நான் கேட்க விரும்புகிறேன். தேசத்தினுடைய நலனை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் தேவையில்லாத பிரச்சனைகளை எழுப்புகிறாங்க. பாபர் மசூதியை இடிக்கிறது தேவையில்லாமல் பிரச்சனையா? 370 ரத்து பண்ணுறது இப்போ இந்தியாவுக்கு தேவையான பிரச்சனை? மசூதி 92 அந்த கேஸில் இல்லாமல் பண்ணது, அந்த இடத்த எடுத்து கொடுக்கறது, அந்த இடத்துல கோயில் கட்டுறேன்னு சொல்கிறது, ஆனால் உங்ககிட்ட வரி போடுறது சரியானு நான் கேட்குறேன். பார்ட்டிஸ் எக்ஸிஸ்ட் பிகாஸ் ஆஃப் டெமோக்ரஸி, கட்சிகள் ஏன் இருக்குன்னா டெமோக்ரஸி இருக்கிறதுனாலேன்னு சொல்லியிருக்காரு. அவருக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன், டெமோக்ரஸி ஏன் இருந்ததுன்னா பார்ட்டிஸ் அதுக்காக ஃபைட் பண்ணாங்க. இந்தியாவில் நம்ம நரேந்திர மோடி அவருடைய மூதாதையர்கள் ஆர்எஸ்எஸ் சங் பரிவாருக்கு அதில் துளியும் பங்கு இல்லாததுனால தான் அதையும் திருப்பி அவர் பேசிகிட்டு இருக்கார். இந்த கன்ட்ரி முன்னால் போகணும்னா அதுக்கு வந்து சமூக நீதி தேவை, அதுக்கு வந்து தலித்துகள், பிற்படுத்தப்பட்ட பகுதியினர், ட்ரைபல்ஸ், பெண்கள் இவங்கள்லாம் மேம்படணும், அதை எங்கள் அரசாங்கம் பண்ணுதுன்னு நான் கேட்குறேன். நீங்கள் ஒரு பட்டியல் இனத்தவரை குடியரசுத் தலைவராக வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு 1944 இருந்து பட்டியல் இனத்தவருக்கும் பட்டியல் பழங்குடியினருக்கும் பிளஸ் 10th பின்னால் கொடுக்குற ஸ்காலர்ஷிப்பு 75% ஒன்றிய அரசு கொடுத்து வந்தது.
முதல் முறையாக 2 ஆண்டுகள் நிறுத்தினது மோடி. பிறகு எல்லாரும் சண்டை போட்ட பிறகு அமைதியாக இருந்தால் எடப்பாடி பழனிசாமி உட்பட கோபமாக கடிதம் எழுதினது, அதில் தான் 60% மாற்றி அந்த 60% ஒழுங்காக கொடுக்காம விட்டது. இதனால் தலித் முன்னேறிடுவாங்களா? அடுத்து சொல்லியிருக்காரு பேக்வர்டு கிளாஸ் உங்களுக்கு தெரியும் தானே தமிழ்நாடு விஷயம். இங்கே இருக்கக்கூடிய சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயும் ஓபிசிக்கு இடஒதுக்கீடு இருக்கு, ஸ்டேட் கவர்மெண்ட்லேயும் ஓபிசிக்கு இடஒதுக்கீடு இருக்கு. ஆனால் ஸ்டேட் கவர்மெண்ட்டில் இருந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுத்துக்கிட்ட எம்பிபிஎஸ் சீட்டுக்கு மட்டும் ஓபிசிக்கு இடஒதுக்கீடு கொடுக்க மாட்டேன்னு சொன்னது இவர் தானே. நாங்கள்லாம் சண்டை போடலைன்னா அந்த 15% வந்திருக்குமா? தமிழ்நாடு அரசாங்கம் பிஜி சீட்டுக்கு கிராமப்புறத்தில் வேலைக்கு போனால் அந்த டாக்டர்களுக்கு இடஒதுக்கீடு அதுக்கு கூடுதல் மதிப்பெண்ணும் கொடுத்தாங்க. அதை இல்லைன்னு சொன்னாங்களே, அதை சண்டை போடலைன்னா அது வந்திருக்குமா? அதே போல் ட்ரைபல் நிலங்களை விட்டு இன்றைக்கும் துரத்தி அடிக்கிறாங்க. இதுக்கு பேர் நீங்கள் சமூக நீதினு சொல்லுவீங்க, நாங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கணுமா? பெண்களை பற்றியெல்லாம் பெருசாக அவர் பேசிகிட்டு இருக்காரு. உலகம் முழுக்க 146 நாடுகளில் ஒரு இந்தியா எத்தனாவது இடத்துல இருக்குது பெண்களுடைய வாழ்க்கை மற்றும் சுகாதாரத்தில்? 146வது இடத்துல இருக்குது. ஓவரால் இண்டெக்ஸில் 135வது இடத்துல இருக்குது. நாங்கள் இதுவும் சண்டை போடலைன்னா நரேந்திர மோடி இந்தியாவை கடைசி இடத்துல கொண்டு போய் வச்சுருந்துருப்பாரு. அது இல்லாமல் பண்ணுறதுக்காகத்தான் இந்த போராட்டம் நடக்குது. அந்த போராட்டம் நடந்தே தீரும். அவங்களுக்கு தேவையான ஆள் இல்லைங்கிறதுக்குனால சிடிஎஸ் சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப் பிபின் ராவத் இறந்துட்டார். இப்போ அவர் இறந்த உடனே புது ஆளை நியமிக்கிறதுக்கு நீங்கள் ஆர்மி சீஃப் எல்லாம் இருக்கிறவங்க 5 ஸ்டார் 4 ஸ்டார் இருந்தால் போதும்னு மாற்றம் கொண்டு வரீங்க, ஓய்வு பெற்றால் போதும்னு மாற்றம் கொண்டு வரீங்க. இதுக்காக உங்கள் ஆளை கொண்டு வரணுங்கிறதுக்காக நீங்கள் அக்னி பார்த்து வெறுமனே 700,000 பேர் அப்ளை பண்ணியிருக்காங்கன்னு 700,000 பேர் அப்ளை பண்ணியிருக்காங்கன்னு என்ன அர்த்தம்? சொமேட்டோலையும் ஸ்விக்கிலையும் இவ்வளோ பேர் வேலை பார்க்குறாங்க, இன்ஜினியரிங் படித்தவங்களே வேலை பார்க்குறாங்க அப்படின்னு பேசுனா அது ரொம்ப மதிப்புக்குரிய விஷயமா? அதாவது வேலையின்மை உச்சத்தில் இருக்கிற காரணத்தினால, வேலையின்மை உச்சத்தில் இருக்கிறது காரணமே மோடி தான். ஆட்சி பொறுப்புக்கு வரும்போது மேனுஃபேக்சரிங் செக்டாரில் 5 கோடி பேர் வேலை பார்த்தாங்க. அதை 10 கோடியாக மாற்றுறதுக்கு தான் நான் வந்து அது என்னது மேக் இன் இண்டியா திட்டம்னாரு. இப்போ 2.73 கோடி பேர் தான் வேலை பார்க்குறாங்க. யாராவது மறுக்க சொல்லுங்கள், பேச சொல்லுங்கள். இதை பேசுனா அம்பலப்பட்டு போவாருங்கிறதுனால இருக்கார். இராணுவத்தில் ஏதோ ஆள் எடுக்கலையா? 1,92,00,000 பேர் இவங்க ஆட்சி பொறுப்புக்கு வரும்போது, இப்போ வெறும் 70,00,000 பேர் இருக்காங்க. இதுக்கு பதில் சொல்லணும்னு கேட்போம். 1 rank 1 pension ஆரம்பித்தாங்க, 0 rank 0 pension இப்போ ஆரம்பிக்கிறாங்க. நான் உங்கள்கிட்ட என்ன கேட்குறேன், ஒரே ரேங்க்லேருந்து இராணுவத்தில் மட்டும் சீனியாரிட்டியை பைபாஸ் பண்ண மாட்டாங்க, 2 முறை தான் பைபாஸ் பண்ணியிருக்காங்க. 1 தடவை இந்திரா காந்தி, 1 தடவை நரேந்திர மோடி. பிரச்சனை என்னன்னு சொன்னால், ஏன் பைபாஸ் பண்ண மாட்டாங்கன்னா, அதில் ஒரு விருப்பு வெறுப்பின் அடிப்படையில் கொண்டு வந்தீங்கன்னா இராணுவத்திலே இப்படி இருக்கக்கூடாதுன்னு. இப்போது 100 ranknu கொண்டு வந்து இந்த ரேங்கில் இருந்து தான் எல்லாத்துக்கும் எடுக்க போகிறீங்க, அப்போ ஃபேவரட்டிசம் வரும் என்கிற பிரச்சனை இருக்குது. ஒரு இராணுவத்தினுடைய முறையில் சீர்குலைக்கிறதை பற்றி பேச வேண்டாமா? அப்புறம் சூரியநாராயணன் சார் சொன்னார், ஒரு ஏன்னா பழங்குடியின பெண்ணை நாங்கள் கொண்டு வந்துட்டோம். இப்படித்தான் நீங்கள் வந்து அப்துல் கலாமை சொல்லிட்டு 1,000 பேரை குஜராத்தில் அழித்தொழித்தீர்கள், 100 கணக்கான வருஷமாக சேர்த்த சொத்து முழுவதையும் அழித்தொழிச்சிங்க. நீங்கள் வந்து பட்டியல் இனத்தை சார்ந்தவர்னு கொண்டு வந்துட்டு தான் நீங்கள் வந்து போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்பை காலி பண்ணீங்க. இப்போது முர்மு வந்திருக்காங்க. நான் சொல்கிறேன், வனநிலங்களிலிருந்து மக்கள் வெளியேறுவதை அவங்க தடுப்பாங்களான்னு நீங்கள் தான் கேட்கணும். நான் என்ன கேட்குறேன், போராடாமல் என்ன பண்ணுறது? அதாவது நீதிமன்றம் போராட்டம் தான், அங்கே என்ன பண்ணுவோம், வாதங்களை வைப்போம். நாடாளுமன்றத்தில் அரசியல் பேசி வாதங்களை வைப்போம். இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னா 1,068 ரூபாயா ஆகிப்போச்சே சிலிண்டர், நாங்கள் கேட்கக்கூடாதா? நீங்கள் இப்போ நாங்கள்லாம் போராடினதுனாலங்க பெட்ரோலை இவ்வளோ நாள் கழிச்சாவது டீசல் விலையாவது குறைச்சிங்க, இல்லைன்னா நீங்கள் அங்கே தானே வச்சுருப்பீங்க. ஸோ இதை பற்றி கேட்கவே கூடாதா? இதெல்லாம் கேட்டால் நீங்கள் வந்து பேச மாட்டீங்கன்னா, நாடாளுமன்றம் மோடி மட்டும் இல்லை, நேருவாக இருக்கட்டும் அல்லது மோடியாக இருக்கட்டும், இவங்க வீட்டு சொத்து கிடையாது. நாடாளுமன்றம் என்பது நீங்கள் எதிர்கட்சிகளும் சேர்ந்ததான். ஒத்திவைப்பு தீர்மானம்னா என்ன? அவங்க நினைச்சபடி தான் போகணும்னா அது டிக்டேட்டர்ஷிப். ஒத்திவைப்பு தீர்மானம், அவசரமாக பேசுறது, 0 hour, இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்னே தெரியாமல் நாங்கள் நினச்சா நாங்கள் முடிஞ்சதெல்லாம் செய்வோம்னா எதிர்கட்சிகளும் முடிஞ்சதை செய்வாங்க. அதுதான் நடக்கும். மோடியை முடக்கிறதே, மோடி தலைமை தாங்குகிற அரசாங்கத்தை முடக்குவதே இந்தியாவுக்கு செய்கிற மிகப்பெரிய புண்ணியமான காரியம். நன்றி.